அனைவருக்கும் வணக்கம். இந்திய ஆட்சியியல் இந்தியன் பாலிட்டியில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பிரசிடென்ட், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், பிரதமர், அமைச்சரவை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இவங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோஸ் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது, ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம எங்கே போவோம்? கோர்ட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ கோர்ட்டுக்கு போகும் பொழுது யாரை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம், அதாவது நம்ம சார்பில் வாதாடுறதுக்கு யாரை நம்ம நியமிக்கிறோம்? ஒரு வழக்கறிஞர், ஒரு அட்வொகேட்டை நம்ம நியமிக்கிறோம். எதுக்காக? நம்ம சார்பில் அவங்க வந்து அந்த கோர்ட்டில் வாதாடுறதுக்காக நியமிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சில ஆலோசனைகள் நம்ம கேட்போம். அந்த கேஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனை கேட்குறதுக்காகவும் அவங்கள நியமிக்கிறோம். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டும் ஒரு லா ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரல், அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? ஸோ அவர் தான், அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அட்டார்னி ஜென்ரலும் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கீழே தான் வருவார். இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டார்னி ஜென்ரல் வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கீழே தான் ஒரு ஆஃபீஸர், ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் தலைமை சட்ட அதிகாரி, ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் யார்? அட்டார்னி ஜென்ரல் தான். எக்ஸாம்பிளாக சிம்பிளாக கேட்கணும்னா இப்படி கேட்டுருவாங்க, நமது நாட்டின் தலைமை சட்ட அதிகாரி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா. எந்த ஆர்டிக்கிளில் இவரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கிள் 76 ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன், நமது அரசியலமைப்பில் சரத்து 76 இவரை பற்றி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னு இருப்பாங்க, அவங்க வந்து மாநில அரசு, ஓகேங்களா? அது நம்ம ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்க்கும்போது அவங்கள பற்றி பார்ப்போம். அட்டார்னி ஜென்ரலை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? குடியரசுத் தலைவர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக அவர் பணியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 10 இயர்ஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு உயர்நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணி செய்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட நிபுணர், எமினன்ட் ஜூரிஸ்டாக இருக்கணும். அதாவது அவர் வந்து ஒரு சட்டத்துறையில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் அவருக்கு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்பாயின் பண்ணதுக்கப்புறம் இவரோட டேம், அதாவது பதவிக்காலம் எவ்வளவுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலை. நம்ம அரசியலமைப்பில் இவருடைய பதவிக்காலத்தை பற்றி எதுவும் குறிப்பிடப்படலை. ஸோ இவ்வளோ நாள் இவர் வந்து பதவியில் இருப்பார் அப்படின்னா பிளஸர் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை இவர் வந்து பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ கவர்மெண்ட் இருக்குது, நம்ம யூனியன் கவர்மெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து அட்டார்னி ஜென்ரலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதை பிரசிடென்ட்டை சொல்லுவாங்க, பிரசிடென்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடுவார். அதுதான் இதுக்கான மீனிங், ஓகேவா? ஸோ அப்போ இவருடைய முக்கியமான பணிகள், அதுக்கப்புறம் இவருடைய சிறப்பு அம்சங்கள், ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்குது. அது என்ன ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இவர் வந்து மெம்பர் கிடையாது. ஸோ பார்லிமெண்ட்டில் மெம்பர் இல்லாமல் இருந்தாலும் இவர் வந்து அந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்கலாம், ஓகேங்களா? லோக்சபா, ராஜ்யசபா இதிலலாம் பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன் இப்படிலாம் சில கூட்டத்தொடர் நடக்கும். அதிலலாம் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எந்த கோர்ட்டில் வேணாலும் இவர் வந்து ஒரு ஆடியன்ஸாக இருக்கலாம். அதாவது அந்த கோர்ட்டில் நடக்கிற விசாரணையை இவர் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது பார்லிமெண்ட் மீட்டிங் வந்து இவர் அட்டன் பண்ணலாம், ஆனால் இவர் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, அந்த பாராளுமன்றத்தில் ஓட்டு போடுற உரிமை இவருக்கு கிடையாது. அதனால் நாம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இவருடைய பணிகள் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இவருடைய வேலை என்ன, தலைமை சட்ட அதிகாரி அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் சட்ட ஆலோசனை தேவைப்பட்டால் யார்கிட்ட கேட்பாங்க? அட்டார்னி ஜெனரல்கிட்ட கேட்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இவர் வந்து சட்ட ஆலோசனைகள் வழங்குவார். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம், நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு லாயரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் சார்பில் கோர்ட்டில் வாதாடுறது யாருன்னா நம்ம அட்டார்னி ஜென்ரல் தான், ஓகேங்களா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில்
கோர்ட்டில் வாதாடுறது அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அவர் தான் வாதாடுவார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசு சார்பில் ஆஜராகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரல் தான் கோர்ட்டில் ஆஜராவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்டிகிள்ஸ், அதுக்கப்புறம் இது தலைமை சட்ட அதிகாரி குவாலிஃபிகேஷன் இதுலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக யார் நம்ம கண்ட்ரியோட அட்டார்னி ஜென்ரல் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்ததை ஒரு டைம் இப்படி ரிவைஸ் பண்ணிடலாம். அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்த்துருக்கோம், ஆர்டிகிள் 76 சொல்லியிருக்காங்க. இவர் தான் நம்ம கண்ட்ரியோட ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். இவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா? குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்திருக்கணும், அப்படி இல்லைனா 10 இயர்ஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும், அப்படியும் இல்லைனா சட்ட நிபுணர் எமினன்ட் ஜூரிஸ்டாக இருந்திருக்கணும். ஓகேங்களா? இவரோட பதவிக்காலத்தை பற்றி கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணலை. எவ்வளோ நாள் பதவியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை, பிளஸர் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் அட்டார்னி ஜென்ரல். இதை ஒரு டைம் நீங்கள் அப்படி புக்கில் படிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நல்லா படிங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.